ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாங்களா? முட்டையை வச்சு ஒரு ஆந்திரா டிஷ் தான் இது. சூப்பராக இருக்கும். எக் உள்ளிக்காரம் அப்படி சொல்லலாம். உள்ளிக்காரம் மீன்ஸ் வெள்ளுள்ளிக்காரம் அப்படின்னா பூண்டு. பூண்டு வச்சு ஒரு டிஷ்ஷு. அதுக்கு வந்து ஜீரகம் மெயின். வந்து ஃபஸ்ட்டு இந்த உரல் இருந்தால் உரல் இடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்கிட்ட உரல் இல்லை. இந்த ஒரு ஸ்பூன் கிட்ட ஜீரகம் எடுத்துட்டேன். இது ஃபஸ்ட்டு க்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் நான். இங்கே பாருங்கள், இந்த அளவு ஜீரகத்தை க்ரஷ் பண்ணிட்டேன். இதுலேயே வந்து பூண்டு வந்து நீங்கள் தோல் உரித்து போட்டாலும் போடுங்க, பூரிக்காமல் போட்டாலும் போடுங்க. இதுவும் நல்லாயிருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் கூட வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்தது குழம்பு தனி மிளகாத்தூள். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ, அந்த டிஷ்ஷுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க. நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன், கரெக்டாக ரெண்டு ஸ்பூன். இதையும் நம்ம வந்து மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம வந்து ஓட்டிகிட்டு வந்தாச்சு. நீங்கள் உரல் இருந்ததுன்னா இடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எண்ணெய் போட்டுக்கோங்க, ஒரு கடாயை வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் எதுவுமே போட்டிருக்கோம். சும்மா அந்த இது தாளிப்புக்காக போட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நாலு கடலைப்பருப்பு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரியுது. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுருங்க. ஒரு மூணு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிட்டுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டணும். இது அப்படியே நல்லா கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும், கோல்டன் ஃப்ரை வேண்டாம், ஒரு கண்ணாடி பதன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வரட்டும், வதக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம இதை மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை போட்டு இதோடு வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பச்சை வாசனைலாம் நம்ம போகணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுங்களோ அப்படி போட்டுக்கோங்க. வந்து அவங்கவுங்க இஷ்டம் தான் நம்ம காரம், ஏன்னா நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம். இது எல்லாத்தையும் அப்படியே போட்டு இதோட மிக்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது எல்லாம் ஒன்றாக்கி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம உப்பு போடாமல் இருக்கணும். இப்போ வந்து உப்பு போட்டுக்குங்க. இதுவும் நமக்கு நல்லா அப்படியே ஒன்றாகி வரணும். இப்போ வந்து இந்த ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு முட்டையை வந்து தனித்தனியாக உடச்சி விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஒன்றுனா ஏன்னா இந்த ஓடு வந்து விழும் நமக்கு, அதனால் நம்ம தனித்தனியாக இது பண்ணுறோம். அதுக்குள்ளே இதுவும் நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். நமக்கு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வதங்கினா நமக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுருண்டு அழகாக வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து இதை அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம முட்டையை ஒன்றுனா உடச்சி விட போகிறோம். எங்கள் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க. என் அடுப்பு ஏற்கனவே சிம்மில் தான் எரியுது. இந்த ஒரு ஒரு முட்டையாக இப்படி விட்டுடுங்க. கொஞ்சம் கேப் விட்டு கூட விடுங்க. அப்படி எப்படி விட்டுட்டிங்கன்னா இது மாதிரி அஞ்சு முட்டையும் வந்து நம்ம உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ, அஞ்சு முட்டை தான் கிடையாது, என்கிட்ட நீங்கள் அஞ்சு முட்டை இருக்குது நான் விடுறேன். உங்கள்கிட்ட எத்தனை முட்டை இருக்குதோ அப்படி ஒன்றுன்னா விட்டுருங்க. ஏன்னா நமக்கு இந்த ஓடு விழுன்றதுக்காக தான் நம்ம இப்படி போடுறோம். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு வந்து உடச்சி விட முடியும்னா அப்படி விட்டுக்குங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் இப்படி விட்டாச்சு. இது வந்து நீங்கள் அப்படியே இதாகிற மாதிரி கூட இது பண்ணிட்டுருங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம மூடி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு சிம்மில் வச்சுடுங்க, அப்போ தான் நமக்கு வேகிறதுக்கு. இது இப்படி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு ஃபைவ் மினிட்ஸ், ஒரு டூ மினிட்ஸ் கிட்டே நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. இது நம்ம இப்படி வரணும் தான் இப்படி விட்டது. இப்போ வந்து நமக்கு இது வந்து உடச்சி விடுங்க. எல்லாத்தையும் இதாகிற மாதிரி நான் அடுப்பு செம்மிலே தான் வச்சுருக்கேன். இந்த மசாலா வந்து இந்த முட்டையில் எல்லாம் சேர்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தூக்கி வச்சுக்கணும். நம்ம அடுப்பில் இருக்கிறோம். சாதத்தோட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி அப்படி கூட நல்லாயிருக்கும். நான் மெயின் சாதத்துக்கு தான் செய்கிறேன் அன்றைக்கி. நீங்கள் சப்பாத்திக்கு செஞ்சாலும் சூப்பராக தான் இருக்கும். அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு பெருசு பெருசாக வேணாலும் வச்சுக்கோங்க. அப்படியே சின்னதாக சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வேணாலும் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் மீடியமாக வேணும், அவ்வளோதான். இப்போ வந்து கொத்தமல்லி தழை நம்ம தூவலாம். கொஞ்சம் சிம்பிளான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் ரொம்ப அப்படியே நிறைய ப்ராசஸ் மாதிரி தெரியும், ஒன்றுமே இல்லை. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்களா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சது அவ்வளோதான். இப்போ வந்து நான் சாதம் எடுத்துட்டேன். சுட சுட சாதம்
கிரேவி அந்த தொக்கு கொஞ்சம் வச்சுக்கணும், தொக்கு மாதிரி தான் இது கீழே வந்துச்சது. இங்கே பாருங்க அப்படியே சாதத்தை போட்டு பிணைஞ்சி, ஆஹா நாக்கில் வச்சு ஊறுது, செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.